Hi, hello, I'm Gautam and G Hatch. உங்களோட மார்னிங் ரொம்ப போரிங்காக போகுதா? எதுக்கு ப்ரோ எந்திரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறோம், காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும், டியூஷன் போகணும், படிக்கணும், செய்யணும், ஆஹா ஹாஹா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 டிப்ஸ் இருக்குது. இந்த 6 டிப்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கே வராது, நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஃப்ரெஷ்னஸாக இருப்பீங்க. ஓகேவா? அது என்னன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னா இட்ஸ் டூ லாங். இன்னைக்கு அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இது, டுமாரோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குவோம், பட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம படுத்து எந்திரிச்சு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பெட்ஷீட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறீங்க, இல்லை வீட்டில் எடுத்து வைப்பாங்க, இல்லை அம்மா எடுத்து வைப்பாங்க, இல்லை அப்பா எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த நாளே எடுத்த உடனே உங்களுக்கு ஒன் ஆஃப் த எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம், எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த நம்ம எடுத்த உடனே ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம், நம்ம ஒரு வேலை இன்னைக்கு முடிச்சிட்டோம், நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதாகும். அதனால தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சோம். நம்ம படுக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சோம்னா ஒன் ஆஃப் த குட் ஹேபிட்னே சொல்லலாம். லைஃப் லாங்காகவே அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா வெரி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிசிப்ளினுமே ரொம்ப வரும். இது வந்து நான் சொல்லலை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கலாகவே சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளினுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்லாமே வரும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு முடிச்சுட்டு இந்த பெட்டை மடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸோ இல்லை ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனோ ஏதோ ஒன்று பண்ணணும். டே நீனா பேசுறது நியாயமாடா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா, எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு தெரியுமா, என்னென்ன போகணும் தெரியுமா, ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எவ்வளோ வேலை இருக்குது, அதில் எப்போ நான் உட்காந்து பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பட் இருந்தாலுமே நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இது நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த டே மார்னிங் டு அந்த டே முடிகிற வரைக்குமே ஃபுல் ஃப்ரெஷ்னஸோடு இருப்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 100% உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான், சக்ஸஸுமே ஆகும், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் சொல்ல மாட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரெகுலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா கொஞ்சம் டெய்லியுமே ரெகுலராக நான் பண்ணுற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற 6 நான் என்னோட டெய்லி லைஃப்பில் நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் மட்டும் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னா இட்ஸ் ஓகே, எனக்கு அதுக்கு நான் டைம் கிடையாது. ஓகே, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது தான், கண்டிப்பாக ஓகே. அப்படி உங்களை எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச 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 சாங்ஸ் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பண்ணி ஏன் அந்த சாங்ஸ் நான் கேட்க சொன்னால் அது என்ன சாங்ஸாக வேணாலும் இருக்கலாம், மெலடியாக இருக்கலாம், கிளாசிக்காக இருக்கலாம், ராக்காக இருக்கலாம், ஏன் குத்துப்பாட்டாக இருக்கலாம், என்ன ஒரு சாங்காக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் கேட்கணும். ஒன்று மார்னிங் எந்திரிச்ச உடனே, இல்லை நீங்கள் பாத் பண்ணும்போது, இல்லை எனிமோர் நீங்கள் அந்த மார்னிங் டைம் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீனஸ் ஆகும். ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு போகும், அந்த ரிலீக்ஸுக்கு போகும், அந்த லைனுக்கு போகும், அந்த லைனில் என்னென்ன டியூன் வருது அதோட கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாமே இறங்கி ஒரு ஓரமாக போயிடும், நம்ம ரிலீஃபாக ஃபீல் ஆகும். இந்த ஒரு ரீசன் கேட்டுதான் மார்னிங் எழுந்திரிச்சோடனே எக்ஸசைஸோ இல்லை இந்த மாதிரி சாங்ஸ் கேட்கணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்மளோட டெய்லி லைஃப்பில். அந்த இந்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட டெய்லி லைஃப்பில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், மினிமம் 50 புஷ்அப் எடுப்பேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு 50 புஷ்அப் நான் எடுத்துருவேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இனிமோர் சும்மா நார்மலான ஒரு எக்ஸசைஸ் லூசிங் பாடி அந்த மாதிரி டைமே பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டெய்லியுமே 50 புஷ்அப் நான் எடுத்துருவேன். பட் என்ன ப்ரோ நீ இப்படி பேசுகிற, எப்படி ப்ரோ 50 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 எடுக்கவே தேவைறேன். 5 கொஞ்சமாக ஒரு 7 ஆக்கினேன், அடுத்து 8 ஆக்கினேன், அப்போ 10, அப்படியே போக 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 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 or 6 மந்த்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 புஷ்அப் என்னால் எடுக்க முடியுது. கண்டினியூஸாக நான் எடுத்துருவேன். ஓகேவா? அப்போ ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணீங்கன்னா வெரி வெரி எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக போகும், உங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சுவேனே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிற அத்தனை பேருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ஒரு 5 புஷ்அப் நம்மளால எடுக்க முடியாதா? சும்மா இல்லை ஏதோ ஒரு ஃபில்அப் எதுனா கூட நீங்கள் எடுத்து பாருங்கள்,
எடுக்கும் போது மொத நாள் ஒன்றும் தெரியாது, பட் நீ கண்டினியூஸா நீங்க ஒரு ஒன் வீக் நீங்க பண்ணி பாருங்களே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்க உங்க பாடி மேல உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கே வரும். இந்த ஒரு விஷயம். அடுத்த எனக்கு ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, பிரதர் இப்போ நான் சொன்ன 3 பாயிண்ட்டுமே ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறோம், காலையில் எழுந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிளாஸாக இல்லை 2 கிளாஸாக வச்சுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குடிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு ஒரு எப்படி சொன்னாலும் ஒரு சோ ஒரு உடம்பே ஒரு ஒரு சுங்கிமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, சுங்கிமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் 1 கிளாஸோ 2 கிளாஸோ ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், பட் எந்த யூடியூப்பில் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு எந்த யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, பட் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் சொல்லலை, நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அப்படி கேள்விப்படல, பட் இருந்தால் நான் சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிக்கும். கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், பசிக்க ஆரம்பிக்கும். இதுவே நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பசிக்காது. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னால் ஃபுல்லாக கெஸ் பண்ண முடியலை, பட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு படித்து பார்த்துட்டு ஓகே எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிலேட்டட் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணி போடுறேன். பட் நான் இப்போ சொன்ன ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்படலை, பார்க்கவே கிடையாது. நம்ம சேனலில் தான் சொல்லியிருக்கோம் இப்போ. ஓகேவா, இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த அந்த ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளோட பாடிக்கு நம்மளோட உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் விட்டமின் டி. விட்டமின் டி எங்கடா போய் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே நம்ம போய் தேட தேவையில்லை, நம்மளோட வீட்டுக்கு கதவை திறந்தாவே போதும், நம்ம மேலேயே எடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன். சன் தான் பிரதர் விட்டமின் டி. அதுல இருந்துமே சன் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியில் டெய்லியுமே படணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூமை க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க, ஏசி இருக்கும், அதனால விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க, ரூமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். அப்படி எல்லாமே ரூம்குள்ளே வருங்க, பட் நீங்கள் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணும் போதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த சன்ரைஸ் உங்கள் பாடியில் பட்டால் தான் உங்களோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே நான் சொல்லலை, ஃபிசிக்கலாகவே அவங்களே சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும் விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா சன்ல இருக்குது, சன்ரைஸ் பட்டாவே ரொம்ப நல்லதுன்றது. ஓகேவா, அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அந்த லாஸ்ட் அந்த சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் எல்லாமே பண்ணி முடிச்சோம், ப்ரஷ் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு மைண்டு சாங்ஸ் கேட்டுட்டு அது மட்டும் சன்ரைஸ் பட்டுட்டு எல்லாமே பண்ணி முடித்தாலுமே நம்ம கிளம்புற அவசரத்தில் ஒன்று எங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் போகிற எங்கேயோ டக்குன்னு கிளம்புற அவசரத்தில் மார்னிங் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது, சாப்பிட்றதே கிடையாது. இன்குலையுமே நானே ஒரு ஒரு சம் டைமில் நான் இருந்திருக்கேன் சாப்பிடாம, பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சாப்பிட்றதுனால. ஓகேவா, நல்லா அல்சர்லேருந்து எல்லாமே வரும். அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயம்னா அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்களோட மார்னிங் அந்த ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் மார்னிங் எடுக்கிற ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வெஜிடபிளோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு மார்னிங் அந்த டே ஃபுல்லாக சூப்பர் டூப்பராகவே உங்களுக்கு போகும். ஆனால் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுங்கள். சாப்பிடாம இருக்காதே உங்கள் பாடிக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை. இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம்னா எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுக்கணும், நிறைய எடுக்கணும், அதெல்லாம் நமக்கு தேவையா கிடையாது. வீட்டில் ஆக்கி வைக்க போகிறாங்க, அதை சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் இருக்காதா? டைம் இருக்கும், பட் நம்ம லேட் பண்ணிடுவோம். ஏதோ சும்மா ஜாலியாக பேசிட்டு செஞ்சுட்டு இல்லை ஏதாவது டைம் ஆயிடுச்சுட்டு அப்புறம் நம்ம அவசரமாக கிளம்புறது. ப்ளீஸ் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் உங்களோட பாடிக்கு கொஞ்சம் ஒதுக்கி உங்களோட உடம்புக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இது எல்லாமே நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னா பட் நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா, இது எல்லாமே நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டே மார்னிங் ஆரம்பிக்குதுன்னா அந்த டே ஃபுல்லாக சூப்பர் டூப்பராக முடியும், ஃபுல்லோட எனர்ஜிட்டிக்கோட இருப்பீங்க. ஓகேவா, அடுத்து இப்போ நான் சொன்ன ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு எப்படி ரிசல்ட்ங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம வீடியோ பூசாதீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்கும் அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்கிறது. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்திருக்கேன், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போனாலும் அதுலேயுமே நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருவோம். அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் ஆல் கோ தம் ஹிட், ஆல் ஜி ஹெச். பை பை.